ஆண்டவர் துணையா இருக்கிறத நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா, நான் ஒரு பூரண ஆயுசு வாழ வரைக்கும், இல்லைனா எனக்கு விரோதமா எழுந்த ஆட்கள் என்னை எப்பவோ காலி பண்ணியிருப்பாங்க. சாத்தான் வந்தான், என்னோடு இயேசு துணையா இருப்பதை கண்டான், ஒதுங்கி போனான். ஆகவே நான் பிழைத்திருக்கிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு மிகவும் நல்லவர். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நாம் பல காரியங்களை குறித்து நன்றி செலுத்த வேண்டும். அவ்விதமாக நாம் செலுத்துகிற ஸ்தோத்திரமும் துதியும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசி எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்களை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு மிக முக்கியமானது. எங்களுக்கு எப்பொழுதுமே நீர் என்ன சொல்லுகிறீர் என்கிறதை கேட்க எங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எங்களுடைய ஆராதனையிலே உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே எண்ணிலடங்கா நன்மைகள் அளித்த இயேசுநாதனே என்று உம்மை நாங்கள் பாடி துதிக்க எங்களை நீர் ஆண்டவரே வழி நடத்தினீர். அப்பா, ஆமாம் ஆண்டவரே, எத்தனையோ நன்மைகளை எனக்காக செய்திருக்கிற என் ஆண்டவர் இயேசு, ஹாலேலூயா, ஒருபோதும் கைவிடாதவர். நீர் எங்களோட பேசி எங்களை ஆண்டவரே இந்த பூமியில் நீர் சிறப்புடன் வாழ வைக்கிறீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரம் நீர் எங்களோடு பேசுகிற நேரம் என்று எண்ணியுடைய சமூகத்தில் நாங்கள் எழுந்து நிற்கிறோம். அப்பா, எங்களோடு நீர் ஆண்டவரே வார்த்தையை தந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை எங்களை தாங்குவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41:13-14 ஆகிய இரண்டு வசனங்கள். உன் தேவனாகி இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாமே அவர்தான் என்று சொல்லுகிறோம். எல்லாமே இயேசுதான் என்று நாம் சொல்லுகிறோம். அது நிஜம்தான். ஆண்டவர் நம்மை செய்ய விட்டு நம்மோடு நின்று உதவி செய்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சில இடங்களில் சொல்லியிருக்கிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உங்களுக்காக எல்லாம் செய்வேன், சும்மா இருங்க, கர்த்தர் செய்யும், ரட்சிப்பை பாருங்க அப்படின்னு இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னதாக. இன்றைக்கும் நமக்கு கர்த்தர் சொல்லுகிற இந்த வசனம், சும்மா இருங்க அப்படின்னு இங்கே சொல்லலை. சும்மா இருங்க அப்படின்னு சொல்லலை, நான் துணையாக உங்க கூட நிற்கிறேன் அப்படிங்கிறாரு. ஒரே வார்த்தையை அடுத்தடுத்து வாக்கியங்களில் ஏசாயா தீர்க்கன் மூலம் தேவன் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீ செய், நீ செய், நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதாவது நான் சம்பாதிக்க வேண்டியது என்னுடைய வேலை, படிக்க வேண்டியது என்னுடைய வேலை, தொழில் செய்ய வேண்டியது என்னுடைய வேலை,
குடும்பத்தை பராமரிக்க வேண்டியது என்னுடைய வேலை. பிள்ளைகள் மேல் அக்கறை எடுத்துக்கொள்வது என்னுடைய வேலை. ஊழியம் செய்வது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம், சேவை. அதை நான் செய்ய வேண்டும். எப்படி? என் ஆண்டவர் இயேசுவின் துணையோடே. கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. நீங்கள் இப்படி நினச்சிடக்கூடாது, நம்ம தான் செய்கிறோம், அவர் சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஹெல்ப்பராக நிற்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமுண்டாவதாக. அப்படி இல்லை, சர்வத்தையும் செய்ய வல்லவர், எல்லாம் அவரால் கூடாது என்று சொல்ல ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கடவுள் என் ஆண்டவர் இயேசு என்னை செய்ய விட்டு எனக்கு துணையாய் என்னோடு இருக்கிறார். ஏன் நான் செய்யாமல் அவரே எல்லாம் செய்திடலாமே அப்படி நினைக்கக்கூடாது. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நம்மைத்தான் ஆண்டவர் செய்ய விடுவார். அதில் நம்மை சோம்பேறி ஆக்க மாட்டார், சோம்பேறி ஆக்க மாட்டார். பவுல் ஒரு காரியம் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது சொல்லுகிறார் அல்லவா, வேலை செய்ய மனமில்லாதவன் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார், சாப்பிடக்கூடாது. போய் வேலை செய்து சம்பாதிச்சுட்டு வந்து சாப்பிடு, நாங்களும் கூடாரம் தச்சு தான் பிழைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். வேலை செய்யாமல் சாப்பிட எங்களுக்கு அனுமதி உண்டு, ஆனாலும் நாங்கள் வேலை செய்து எங்கள் கைகளால் உழைத்து நாங்கள் சாப்பிடுகிறோம் என்று சொல்லுகிறார். வேலை செய்யாமல் இருந்து ஆண்டவர் எனக்கு எல்லாம் தருவார் என்று சொல்வது வேறு, வேலையை வெற்றியாய் அவருடைய துணையோடு செய்து அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பது என்பது வேறு. ஆகவே இந்த நாளில் இயேசுவின் துணை இல்லாமல், கர்த்தருடைய துணை இல்லாமல் நாம் நிறைய தனித்து போராடுகிறதாக எண்ணின சந்தர்ப்பங்கள், இனி அப்படி எண்ண வேண்டாம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படி அவர் சொல்கிறார். அதில் சொல்லும்போது முதல் வசனத்தை, உன் வலது கையை பிடித்து, உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு பெரிய விஷயம். அடுத்த வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆகவே தேவன் சர்வத்துக்கும் தேவன், அவர் எனக்கு துணையாக இருக்கும்போது நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன், கரை சேருவேன், சாதிப்பேன், நிச்சயமாக முடியும். நான் என்னெல்லாம் செய்கிறேன் என்று நீங்கள் பாருங்கள், அதிலெல்லாம் கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்வது, நீங்கள் தெரிந்து கொள்வது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப விசேஷமானது. நாம் ஒன்றும் தப்பான காரியங்களை நாம் செய்ய போகிறதில்லை. விசுவாசிங்க, கடமைகளை செய்கிறோம். நமக்கு அன்றாட கடமைகள் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் பொறுப்பு இருக்கிறது, உத்தரவாதம் இருக்கிறது, அலுவலகத்தில் என்னுடைய பொறுப்பு இருக்கிறது, குடும்பத்தில் என் பொறுப்பு இருக்கிறது, சபையில் என் பொறுப்பு இருக்கிறது, சமுதாயத்தில் என்னுடைய பொறுப்பு இருக்குது. நான் என்னெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை முன்னிட்டு ஒரு கிறிஸ்தவன் என்ற முறையில் நான் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய என்னுடைய காரியங்களை நான் செய்து அதை வெற்றியாய் செய்ய இயலாமல், அதை ஆதாயமாய் செய்ய இயலாமல், அதை சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட செய்ய இயலாமல், கண்ணீரோடும் வேதனையோடும் இப்படி செய்து தொலைய வேண்டி இருக்குதே, ஏன் தான் பொண்ணாக பிறந்தேனோ அப்படி சொல்லக்கூடாது.
அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதமான ஒரு நிலை, ஒரு பொசிஷன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கஷ்டப்படும்போது, நான் செய்கிற ஒரு காரியத்தில் கஷ்டப்படும்போது நீங்கள் இனி நினைத்து கொள்ள வேண்டும், எனக்கு துணையாக இயேசு இருக்கிறார், அதனால் நான் இதை செய்து நான் முடிப்பேன் என்று. நான் நேற்று யோவான் சுவிசேஷத்தில் ஒரு சம்பவம் நான் வாசித்தேன். அதில் இப்படி சொல்லியிருக்கிறது, அவர்கள் பிரயாணமாக போகும்போது, அவர்கள் கடல் பயணம் அக்கறைக்கு போக அவர்கள் பிரயாணப்படும் போது அவர்களோட இயேசு இல்லை என்று சொல்லியிருக்கிறது. அவர்களோடு இயேசு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு பாதி தூரம் போயிட்டாங்க. அப்போது வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு குழப்பம் வந்துருச்சு. ஒரு ஒரு சைக்ளோன் மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான காற்று ஒன்று அடிச்சிருச்சு. உடனே தண்ணி எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தில் சீஷர்கள் எல்லாருமே திணறிப்போனார்கள். அது யோவான் சுவிசேஷத்தில் நான் வாசித்த வேத பகுதியில் நான் அதை வாசித்தேன். அவர்கள் திணறிக்கொண்டிருக்கும்போது இயேசு சமுத்திரத்தில் நடந்து அவர்களிடத்தில் போனார். அதுக்கப்புறம் சொல்லியிருக்கிறது, அவர்கள் சேமமாய் அக்கறை போய் சேர்ந்தார்கள் அப்படி சொல்லியிருக்கிறது. மத்திய சுவிசேஷத்தில் அதே சம்பவத்தை கொஞ்சம் வித்தியாசமான ரீதியில் விளக்கி சொல்லியிருக்கிறது. யோவான் சுவிசேஷத்தில் அதை துல்லியமாக சொல்லியிருக்கிறது. அவர்கள் அக்கறைக்கு போக பிரயாணம் ஆரம்பித்தார்கள், அவர் படகில் இயேசு இல்லை. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தபோது இயேசு இல்லாததினால் அவர்கள் தத்தளித்தார்கள். அதை அறிந்த ஆண்டவர் மிக துரிதமாக அவர்களிடத்தில் நடந்து அவர்கள் கிட்ட போய், காற்று நின்றதோ இல்லையோ தெரியாது, ஆனால் அவர்கள் கரை போய் சேர்ந்தார்கள், கரை போய் சேர்ந்தார்கள். இயேசு துணையாக இருக்கிறார் என்றதும் என்ன நடந்தால் என்ன என்று ஒரு அசாதாரணமான தைரியம் வருகிறது. என்ன புயல், என்ன குழப்பம், என்ன பிரச்சனை அப்படின்னாலும் அதில் ஒரு தைரியம் வருகிறது. இயேசு துணையாக இருக்கிறார் எனக்கு, ஐ கேன் ஃபேஸ், என்னால் இதை சந்திக்க முடியும் என்ற ஒரு தைரியம் நமக்கு வரும். இன்றைக்கு இந்த காரியத்தில் விசுவாசிகள் நீங்கள் பலவீனப்படக்கூடாது. ஆண்டவர் இன்றைக்கு உங்ககிட்ட சொல்கிறாரு, உங்ககிட்ட சொல்கிறாரு. ஏசையா தீர்க்கன் மூலம் அவர் தெளிவாக சொல்கிறாரு, பயப்படாத, உன் வலது கையை பிடித்து பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அடுத்த வசனத்தில், உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறது இஸ்ரவேலின் கர்த்தரும் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர். நான் உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு துணை நிற்கிறேன் என்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஃபீல் பண்ணுறீங்களா? விசுவாசமாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்களா? கர்த்தர் துணையாக இருக்கிறாரு. தப்பு பண்ணும்போது துணையாக இருக்க மாட்டார். என்ன செய்ய வேண்டியதை செய்யும்போது கர்த்தர் துணையாக இருப்பார். அதனால தான் ரெண்டு நாளாகமும் 19:11 உத்தமனுக்கு கர்த்தர் துணை அப்படி சொல்லியிருக்கு. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ப்ரைஸ் தி லார்ட். ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் துணை. ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் துணையாக இருக்கிறார், அவர் துணையாக இருக்கிறார். இன்னொரு வேத வாக்கியம் நாம் வாசிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 146 இந்த துணை என்கிற, அவர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்கிறதை பல வாக்கியங்களின் மூலம் உறுதிப்படுத்தி கொள்வோம். 146 5 யாக்கோபின் தேவனை, நான் துணையாக நிற்கிற தேவன் யார்? இஸ்ரவேலின்
தேவனாகிய உன் மீட்பர் அப்படின்னு 14 வசனத்தில் நாம் வாசித்தோம். இந்த 146 சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறார், யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்டிருந்து, யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான், வெற்றி அடைவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன், காரியங்களை சாதிப்பான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தரை நான் எனக்கு துணையாய் கொண்டிருக்கிறேன், அவரே என்னை பார்த்து சொன்னார் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நான் ஸ்ட்ரகிள் பண்ணுற சில காரியத்தில் நான் கடினப்பட வேண்டிய நிலை வருகிறது, சற்று கடினப்பட வேண்டிய நிலை சில விஷயங்களில் எனக்கு வருகிறது. அப்படி நான் கடினப்படும்போது எனக்கு லகுவாக்கி கொடுக்க அவர் எனக்கு துணையாக என் கூட இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடினப்படும்போது நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாத நிலை எனக்கு வரும்போது, நான் சாதிக்க வேண்டிய காரியத்தை சாதிக்க முடியாத காரியங்கள், பூமியில் பலவாறான எதிர்ப்புகள், தடைகள், அதாவது எனக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் கிடைக்காமல் சத்துரு தடை பண்ணுவது, இப்படி பலவிதமான தடைகளின் மத்தியில் நான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு துணையாக இருக்கிற கர்த்தர் அவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டார், வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டார். இப்போது யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ உன் தாப்பன் வீட்டுக்கு புறப்படு அப்படின்னார். மாமனார் வீட்டில் 20 வருஷத்துக்கு மேலே கழிச்சிட்டார் யாக்கோபு, மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஆயிட்டாங்க, எல்லாம் சம்பத்தெல்லாம் ஆயிடுச்சு, இப்போ உன் தாப்பன் வீட்டுக்கு புறப்படு அப்படின்னு சொன்னார். யாக்கோபை தாப்பன் வீட்டுக்கு விடாமல் தன்னோடே வச்சிருந்து அவனை வேலை வாங்கி தன்னுடைய ஆஸ்தி சொத்துக்களை பெருக பண்ணணும், இது அவனுடைய மாமனார் லாபானுடைய திட்டம். அதனால் அவனிடத்தில் சொல்லாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பொடிந்து யாக்கோபு அப்பா வீட்டுக்கு, ஈசாக்கு வீட்டுக்கு அவர் புறப்பட்டார் இல்லையா. கோலும் கையுமா ஒரு நாள் புறப்பட்டு வந்தார் இல்லையா, அதுக்கு இப்போ ரிட்டர்ன். ஆனால் லாபான் நான் விடுவேனா என் மருமகனை, அவனை பிடிச்சி அடித்து ஒட்டச்சி கொண்டு வந்து திரும்பவும் எனக்கு வேலை செய்ய வைப்பேன்னு சொல்லி அவர் பட்டயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வேலைக்காரவங்களுக்கெல்லாம் ஆயுதம் கொடுத்து சேனையை போய்கிட்டு இருக்குது. யாக்கோபுக்கு தெரியாது இடைஞ்சல் பண்ணப்போகுது, கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்ய முற்பட்டு குடும்பமாக தனக்குண்டான எல்லாவற்றோடு அவருடைய பயணம் தொடரக்கூடாது என்று சத்ரு அவன் மாமனாரே வரும்போது கர்த்தர் பார்த்துக்கிட்டு யாக்கோவுக்கு நான் துணை, யாக்கோவின் தேவன் எனக்கு துணை, இஸ்ரவேலின் தேவன் எனக்கு துணை. இந்த வசனத்தில் கூட பாருங்களேன், யாக்கோவின் தேவனை தன் துணையாக, அது என்ன யாக்கோபு யாக்கோபு அப்படி வருது. நான் வாசித்த ஏசாயா 21 கூட என்ன சொல்கிறேன்னா, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். யாக்கோவின் தேவன், இஸ்ரவேலின் தேவன், ஏன் இங்கே ஆபிரகாமின் தேவன் என்று போடலை, ஏன் இங்கே ஈசாக்கின் தேவன் என்று போடலை? துணை நிற்கிறதில் யாக்கோவுக்கு துணை நின்றது போல சில சந்தர்ப்பங்கள், நிறைய விஷயங்களில் யாக்கோவுக்கு ஆண்டவர் துணை நின்று காரியங்களை செய்திருக்கிறார். ஆகவே யாக்கோபின் தேவன் துணையாக இருக்கிறார். அப்படின்னா யாக்கோபுக்கு எப்படி துணையாக இருந்தாரோ அது மாதிரி உனக்கு இருப்பார் என்று அர்த்தம். பிராமணருக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தேவன் காட்சி அளித்து என்ன விஷயம் வந்திருக்கிற எல்லாம் கேட்டிருப்பார்ல, அதெல்லாம் வேதத்தில் இல்லை, நான் கொஞ்சம் கூட்டி சொல்கிறேனே, இப்படி தான் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. என்ன லாபனை பார்த்து, ஆமாம் உன் வேலை வெட்டியை விட்டுட்டு இப்படி ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த வனாந்திரமான இடத்துல ராத்திரியில் படுத்து கிடக்கிய எதுக்கு வந்தப்பா? ஆ, என் மருமகன் சொல்லாம கொள்ளாமல் வந்துட்டான், அவனை அடித்து திரும்ப மறுபடியும் கூட்டிகிட்டு போய் எனக்கு வேலை செய்ய வச்சு ஆடு மேய்க்க வச்சு என் மந்தையை பெருக்கிறதுக்கு அவனை பிடிச்சி வைக்கிறதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு
அப்படியா போகிறேன், நான் என் தாசனோட இருக்கிறேன், அவன் என் தாசன், அவன் என் பிள்ளை, நான் தான் அவனை போ சொன்னேன், அவன் போயிருக்கிறான். நீ போ, மாமனாரின முறையில் போய் பாரு, ஆனால் நல்ல வார்த்தையை தவிர வேறு ஏதாவது பேசின மகனே அவ்வளவுதான். என்ன, நீ சண்டை போடுறதில் வல்லவன், நீ அடித்து கொள்றதில் வல்லவன், ஏமாத்துறதில் நீ ரொம்ப பெரிய திறமைசாலி. என்ன, மருமகனை கடைசி வரைக்கும் உன் கூட வச்சு அவனை சாறு புளியணுன்றதில் நீ திறமைசாலி, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் என் தாசன், என் மகன் யாக்கோபு, அவனுக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன், நான் உன் கூடவே இருப்பேன்னு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன், நான் சொல்லியிருக்கிறேன், அப்படி சொல்லி தான் உங்ககிட்ட அனுப்பினேன். அந்த ஆசீர்வாதத்தோடு தான் அவர் திரும்பி போகிறாரு. அதனால் நீ போய் அங்கே ஏதாவது பண்ணினா அவ்வளவுதான், நீ திரும்பி உன் வீட்டுக்கு போக மாட்டேன், கவனமாக இருந்துக்க, நல்லதெல்லாம் பேசு, நல்லா பேசு, ஆசீர்வாதமாக பேசு அப்படின்னு சொன்னார். அதை சாட்சியாக அப்படியே மர்மவன்கிட்ட சொல்கிறார், மர்மவனே மர்மவனே, நான் உன்னை அடித்து உடச்சி தூக்கிட்டு போகணும், திரும்ப எல்லாம் பற்றிக்கிட்டு மறுபடியும் பழையபடி எங்கள் ஊருக்கு போகணுன்னு தான் நான் வந்தேன், ஆனால் ராத்திரி தூங்கும்போது ஓன் கடவுள், ஓன் கடவுள், ஏன் சொப்பனத்தில் வந்தார், லாபான் வந்து விக்கிரகாராதனைக்காரன், ஓன் கடவுள் ஏன் சொப்பனத்தில் வந்தார், யாக்கோவுகிட்ட நன்மை தவிர ஒன்றும் தீமையெல்லாம் பேசக்கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்பாக சொல்லிட்டாரு, அதனால் உனக்கு எந்த தீமையும் செய்ய முடியல, ஆனால் நான் பொதுவாக நான் இந்த மாதிரி தீமை செய்கிறதில் நான் வல்லவன், ஆனால் உனக்கு செய்ய முடியல. பிள்ளையெல்லாம் வாங்க, முத்தமிட்டு அவங்கள அனுப்பி வச்சானாம். கர்த்தருக்கு மகிமுண்டாக. நான் உங்களுக்கு சொல்கிற அன்பானவர்களே, துணை நிற்கிறேன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நமக்கு எந்தென்ன வகையில் உதவி செய்யணும், யார் யாருக்கிட்ட ஆண்டவர் டீல் பண்ணணும், எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிடுவார். ஆகவே யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். இன்னொரு வசனம் கூட வாசிப்போம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50:7, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். அந்த வசனத்தை பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார் அல்ல, அது ஒரு பகுதி, துணை செய்கிறேன் அது இன்னொரு பகுதி. துணை செய்கிறேன் தமிழில் ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. துணை நிற்கிறார், துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். 9 பாருங்க, அதே அதிகாரத்தில், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். திரும்பவும் அதே வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இங்கே பாருங்கள், துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 41:13-14 துணை நிற்கிறேன், 2 துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார், துணை செய்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் இப்படி இந்த வசனத்தை பொருள் செய்கிறேன், சில நேரம் நான் உன் பக்கத்தில் நின்றாலே எல்லாமே நீ சாதிச்சிருவ, நீ செய்திருவ, ஆனால் சில நேரம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும், சில காரியங்களை உதவி செய்யணும், அப்போ தான் நீ தேர்வ. அதனால் நான் சில நேரம் உனக்கு துணை நிற்பேன், சில நேரம் நான் உனக்கு துணை செய்வேன். நீ செய்ய வேண்டிய காரியங்களுக்கு உன்னோடு கூட இருந்து அப்படி செய்வேன், நீ தூக்குற பாரத்தை நானும் கூட சேர்ந்து அதை தூக்குவேன், லகுவாக்குவேன், எளிதில் தூக்குவாய், எளிதில் செய்வாய், நானும் கூட சேர்ந்து அதை செய்வேன். உன்னை செய்ய விட்டு உன் அருகில் நிற்கிறது என்னுடைய காரியம், உன்னை செய்ய விட்டு நீ கடினப்படும் போது நானும் கூட சேர்ந்து செய்ய நான் நிற்கிறேன், நான் துணை செய்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டு பூச்சி அவர்களை அரிக்கும். எனக்கு துணை செய்கிற தேவன் இருக்கிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு துணையாய் நிற்கிறார். 2 சொல்லுங்க எல்லாரும், யாக்கோபின் தேவன் எனக்கு துணை செய்கிறார்.
ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களை நிச்சயமாக அப்படியே ஆண்டவர் வழி நடத்துவார். ஆண்டவருக்கு மகிமுண்டாவதாக. ஆதியாக 49:25 உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையா இருப்பார், சர்வ வல்லவர் ஆலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தின் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். எங்க ரீசன் சொல்றார். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது, யோசேப்புக்கு சொல்லும் போது, கத்தர் எப்படி துணையா இருப்பனா, வானத்தின் பலன்கள், வானத்தின் பலன்கள், ஆண்டவருக்கு மகிமுண்டா, வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், பூமியின் ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், இந்த ரெண்டும் உனக்கு செய்ய அவர் உனக்கு துணையாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். எப்போவுமே ஜெபம் பண்ணும்போது பெரியவங்க என்னன்னு ஜெபம் பண்ணுவாங்க, இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய ஆசீர்வாதத்தினால் இவர்களை ஆசீர்வதியும், இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஜெபம் பண்ணும்போது இவர்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லுவார். ஸ்தோத்ரம். கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து பரத்தில் உண்டாகி அங்கிருந்து இறங்கி வருகிறதையும் அவர் தருவார். பூமியிலிருந்து உண்டாகிற நன்மைகளையும் அவர் தருவதற்கு நமக்கு துணையாயிருக்கிறார். 94:17 கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். ஆண்டவர் துணையாயிருக்கிறத நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, நான் ஒரு பூரண ஆயுசு வாழ வரைக்கும், இல்லைனா எனக்கு விரோதமாக எழுந்த ஆட்கள் என்னை எப்பவோ காலி பண்ணியிருப்பாங்க. சாத்தான் வந்தான், என்னோடு இயேசு துணையாக இருப்பதை கண்டான், ஒதுங்கி போனான், ஆகவே நான் பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. சாத்தான் வருவான் உங்களிடத்தில், சாத்தான் வருவான், இயேசு உங்களுக்கு துணையாக இல்லை என்று கண்டால் உங்களை சாத்துவான். இயேசு இருக்கிறார் என்று கண்டால் அவன் ஒதுங்கி வேறு வழி பார்த்து போய்விடுவான். அதை பொருள்படுத்தித்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் எப்போவோ செத்து போயிருப்பேங்கிறார். மௌனத்தில் வாசம் பண்ணியிருப்பேன்னா என்ன அர்த்தம், செத்து போயிருப்பேன் அப்படிங்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் வருகிற எந்த எதிர்ப்பு, எந்த வியாதி, எந்த துன்பம், எந்த சங்கடங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் என்னை கூட இருந்து என்னை வாழ வைப்பார். பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நான் உங்களோட சொல்லுகிறேன். 2 தீமோத்தேயு 4:17-18 பவுல் சொல்கிறார், கர்த்தரோ எனக்கு துணை நின்று, எல்லாரும் எனக்கு விரோதமாக போயிட்டாங்க அப்படி இப்படின்னு என்ன குறை சொல்லி அவங்கவுங்க போயிட்டாங்க, ஆனால் கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறும்படியாக, புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தர் எல்லாத்தையுமே நின்று என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நான் ஒரு ஊழியம் செய்கிறேன் ஆண்டவருக்கு என்று, ஒரு பிரசங்கம் செய்கிறேன், அந்த பிரசங்கத்தை நான் எல்லாருக்கும் பிரயோஜனமாய் செய்து முடிக்க அவர் எனக்கு துணையாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். பாஸ்டர் என்ன நினைக்கணும், பிரசங்கத்தை எடுத்துகிட்டு போகிறேன், இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ, தத்துவத்தின் தடுமாறுதெல்லாம் இல்லை, கர்த்தர் எனக்கு துணையாக இருந்து என் பிரசங்கம் நிறைவேறும்படி என்று ஊழியம்
நிறைவேறும்படி. கர்த்தருக்காக நீங்க என்ன செய்யறீங்களோ அதை பாதியில நிறுத்திறதுக்கு சோர்வை பிசாசு கொண்டு வருவான், சோர்வை பிசாசு கொண்டு வருவான். ஒரு ஜெபம் நடத்தினாலோ அல்லது ஒரு ஒரு மினிஸ்ட்ரி பண்ணாலோ அல்லது ஒரு ஒரு காரியம் செய்தாலோ அதை வந்து அதை செய்து முடிக்க விட மாட்டான் பாருங்க, செய்து முடிக்க விட மாட்டான். ஆனால் கர்த்தர் எனக்கு துணையாக இருந்ததுனால நான் இந்த ஊழியத்தை செய்து முடித்தேன், இந்த பிரசங்கத்தை செய்து முடித்தேன், இந்த ஜபத்தை செய்து முடித்தேன், இந்த ஐக்கியத்தில் நான் செய்ய வேண்டிய ஊழியத்தை நான் செய்து முடித்தேன் அப்படி சொல்ல அவர் எனக்கு துணையாக இருப்பார். ப்ரைஸ் தி லார்ட், கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், அவர் என் வலதுகை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் வலதுகை பிடித்து பலப்படுத்தி நான் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பர், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், துணை செய்கிறார். சில காரியம் எனக்கு ரொம்ப பர்டனாக இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது, என் பலத்துக்கு மிஞ்சினதாக இருக்குது, ஆனால் அதை செய்து முடிச்சிட்டேன். அவரும் கூட சேர்ந்து செய்தார். அதனால் அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ செய்கிறதை செய்து நிறைவேற்ற கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார். நடுவில் நின்று போக மாட்டாய், இடையில் நின்று போக மாட்டாய், கர்த்தர் கூட இருப்பார். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம், எங்களுக்கு ஆண்டவரே பரலோகத்தில் மேலே உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களையும் பூமியின் ஆழங்களில் இருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு கொடுக்கும்படி நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்டிருக்கிற பாக்கியம் உள்ளவர்கள். ஆசீர்வதியும் இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கண்கூட காண அனுபவிக்க எங்களை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.